யாருக்கு தான் இந்த ஆசை இருக்காது? நாமும் நல்ல வசதியோடு எந்த கஷ்டமும் இல்லாம அல்ல அல்ல பணம் குறையாம இருக்கணும்னு. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் அப்படி ஆசைப்படுவதோடு நிறுத்திவிடுகிறோம். அதற்கான முயற்சிகளை எடுப்பதே இல்லை. சிலருக்கு வாழ்க்கையில நல்ல தொழில் இருக்கும், அதை விருத்தி செய்ய எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் அதிர்ஷ்டம் என்பது கடவுள் நம்பிக்கை என்பதும் கூட முக்கியமல்லவா? அதனாலேயே சிலருடைய அவநம்பிக்கையால்தான் என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றி அடையாமலே அல்லது காலதாமதமோ ஆகிவிடுகிறது. உங்களுடைய வீட்டில் எப்போதும் தன ஆகர்ஷணம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றால் அதற்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கின்றன. அதை முழு மனதோடு நம்பி செய்தாலே போதும், வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்ன பரிகாரங்கள் என்னவென்று பார்ப்போமா? சின்ன சின்ன தெய்வாம்சங்கள் நிறைந்த மாதிரியான லட்சுமி தேவி உங்களிடம் வந்து வீட்டில் குடிக்கொள்ளக்கூடிய வகையிலாக பரிகாரங்களை செய்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்ததை விடவும் அதிகப்படியான செல்வத்தை உங்களை விட்டு போகாமல் இருக்கும்படியாக செய்ய முடியும். பரிகாரம் என்றதும் பயந்து விடாதீங்க. இதற்கென பெரிதாக நீங்கள் மெனக்கெடவே தேவையில்லை. சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் மூலமாகவே நம்முடைய வீட்டின் செல்வ நிலையை பெருக்கிக் கொள்ள முடியும். இதற்கு நாங்கள் கூறப்போகும் இந்த சின்ன பரிகாரத்தை எந்த சிரமமும் இல்லாமல் எளிமையாக செய்து முடிங்க. முதலில் ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கொள்ளுங்க. அதற்குள் முனையுடையாத பச்சரிசி அல்லது நெல்லை கொஞ்சமாக எடுத்து போடுங்கள். அதன் மேல் 1 ரூபாய் நாணயம் ஒன்றை போடுங்கள். அதன் மேல் சிறிது அரிசியை போட்டு 2 ரூபாய் நாணயத்தை போடுங்கள். பின் மீண்டும் கொஞ்சம் அரிசியிட்டு 5 ரூபாய் நாணயம், அதன் மேல் கொஞ்சம் அரிசி போட்டு 10 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டு, அதன் பின் அரிசி பாட்டில் நிறையும் வரை அரிசியையோ நெல்லையோ போட்டு நிரப்புங்கள். பின் பாட்டிலை நன்கு இறுக்கமாக மூடி போட்டு மூடுங்கள். அந்த மூடியில் சிறிது சிறிதாக 6 துளைகள் போடுங்கள். இப்படி அரிசியும் நாணயமும் நிரம்பிய அந்த பாட்டிலை வீட்டின் அலுவலக அறை, பூஜை அறை, வரவேற்பறையில் வைக்கலாம். தொழில் செய்கின்ற வணிக சம்பந்தப்பட்ட இடங்கள் உங்களுக்கு இருந்தால் அங்கேயும் வைக்கலாம். பீரோ பக்கத்தில் வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் வைக்கும் இடம் மட்டுமே இதற்கு முக்கியமல்ல. அந்த பாட்டில் தினமும் உங்களுடைய கண்களில் படும்படியாக இருப்பது மிக மிக அவசியம். இதன் மூலம் உங்களுடைய இருப்பிடத்தை தன ஆகர்ஷணம் மிக்க இடமாக மாற்ற முடியும். இப்படி ஒரு மாதங்கள் வரை வைத்திருக்கலாம். அதன் பின் ஒவ்வொரு மாதமும் அந்த பாட்டிலுக்குள் இருக்கும் அரிசியை பறவைகளுக்கு உணவாக போட்டுவிட்டு மீண்டும் அதே பாட்டிலில் முன்பு குறிப்பிட்டபடியே அதே நாணயங்களை கொண்டு மீண்டும் அரிசியால் நிரப்பி வையுங்கள். பிறகு பாருங்கள், லட்சுமி உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க ஆரம்பித்து விடுவாள். மாதம் ஒரு முறை அரிசியை பறவைகளுக்கு இட்டு பின் அதே நாணயங்களை வைத்து மாற்றவும். மிக விரைவாக பலன் தரக்கூடிய சூட்சும பரிகாரம் இது. நன்றி. எங்கள் தமிழ் 365 சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாம உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்